ராகுல் சங்கிருத்தியன் இயக்கத்தில் நானி, சாய் பல்லவி, கிருத்தி ஷெட்டி, மடோனா செபஸ்டியன் மற்றும் பலர் நடிக்கும் திரைப்படம் ஷியாம் சிங்கராய். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படத்தோட லீட் ஆக்டரான நானியோட பர்த்டேவை தொடர்ந்து வெளியாச்சு. கொல்கத்தா பேக்ரவுண்ட்ல உருவாகுது இந்த திரைப்படம். இன்னைக்கு ஆக்டர் சாய் பல்லவியோட பர்த்டே. இதை தொடர்ந்து படத்துல இருந்து சாய் பல்லவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. பெங்காலி ட்ரெஸ்ல கையில சுலாயுதம் தேர்ந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க ஆக்டர் சாய் பல்லவி. தன்னோட பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பா டான்ஸ் மூலமா ஆடியன்ஸ் எல்லாரையும் கவர ஆக்டர் சாய் பல்லவியோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. இவங்க பர்த்டேவை தொடர்ந்து ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் தங்களோட விஷயத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆக்டர் அஜித் நடிச்ச வலிமை படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிச்சு. கடந்த மே 1 அன்னைக்கு ஆக்டர் அஜித்தோட 50th பர்த்டே. சோ அன்னைக்கு வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட படக்குழுவினர் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொரோனாவால மக்கள் பலர் பாதிக்கப்பட்டு வரதால மே 1 வலிமை பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு ஆக்டர் அஜித் கேட்டுக்கிட்டாரு. அதனால அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடல. இதே போல ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா நடிச்சிட்டு இருக்கிற லிகர் படத்தோட டீசரை இன்னைக்கு வெளியிட படக்குழுவினர் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல டீசரை வெளியிட விருப்பம் இல்ல. அதனால டீசர் ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்கிறதா ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஆக்டர் அஜித் எடுத்த அதே முடிவை ஆக்டர் விஜய் தேவர்கொண்டாவும் எடுத்ததை தொடர்ந்து அவருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.